ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 5300 மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ரிசல்ட்டை வந்து எப்படி வரும் அப்படிங்கிற அச்சத்துலேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த மதிப்பெண்களே அதில் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதற்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி அசிஸ்டண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 10th மேக்ஸிமம் எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு எலிஜிபிள் தான். டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலைக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் தான் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓவரால் 135 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேக்கன்சிஸ், அதாவது என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஸ்சிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எப்படி எல்லா ஆஃபீஸிலும் இருக்கக்கூடிய காலிப்பிடங்கள் எல்லாமே நிரப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த எஸ்எஸ்சி. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலை பார்க்குறவங்க அங்கேருந்தான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 92 அப்படிங்கிற இந்த பேஜை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கேருந்தான் வந்து வேக்கண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல் என்ன, என்ன பே ஆஃப் ஸ்கேல் கொடுக்குறாங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, அதற்கான ரிசர்வேஷன் என்னென்ன அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ரீஜன் கிடையாது. நம்ம ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா 126 இந்த பேஜில் இருந்தால் வந்து நம்ம ரீஜன் சவுத் ரீஜன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் கிளர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டியோனோகிராஃபர் கொடுத்துருக்காங்க, லெபார்டரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டார்க் ரூம் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் வருது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது. அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க, கோர்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க, சீனியர் லெபார்டரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் சூப்பர்வைசர். இந்த மாதிரி நம்ம சவுத் ரீஜனுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதற்கான மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இது ஒன்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி மெட்ரிகுலேஷனாக, இல்லை நீங்கள் 12th படிச்சிருக்கணுமா, இல்லை கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 92 பேஜிலிருந்து உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. 126 இந்த பேஜிலிருந்து நம்ம சவுத் ரீஜனுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முக்கியமாக இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ஏஜ் லிமிட் ஒன்லி ஜென்ரலுக்கு மட்டும்தான். ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ், அதாவது எம்பிசி பிசி எல்லாமே ஓபிசிக்கில் தான் வருவீங்க, நீங்கள் 3 இயர்ஸ் எடுத்துக்க முடியும். பிடபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ssc.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும். அதாவது ஜென்ரல் அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். யாராருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உமன் கேண்டிடேட்ஸ், முக்கியமாக உமன் கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கான சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் ரீஜியனில் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணகிரி அதாவது நம்ம தமிழ்நாட்டிற்கு சொல்லிட்டுருக்கேன், சேலம் கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் கொடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க அங்கேயே நீங்கள் எழுதிக்கலாம். என்ன பேஸஸில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் ஒரு 25, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 25. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்வளோ நேரத்திற்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னா 60 மினிட்ஸுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டோட்டல் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான சிலபஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 10th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் பார்த்துக்கணும். நீங்கள் இதை நீங்கள் 12th லெவல் அப்படின்னா நீங்கள் 12th லெவலில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க, அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் 12th லெவலில் பார்த்துக்கணும். கிராஜுவேஷன் அண்ட் அபவ் லெவல் கொடுத்துருக்காங்க, அதற்கான சிலபஸ் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான சிலபஸ் நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே.
ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தகுதி விருப்பம் இருக்கிறவங்க கரெக்டாக இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், எல்லா எக்ஸாமினேஷனும் எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸாமினேஷனும் நீங்கள் எழுதுங்க. முக்கியமாக எஸ்எஸ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் எஸ்எஸ்சியில் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதற்கு அடுத்தது அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுவீங்க இல்லையா, நியூ யூசர் அப்படின்னா அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதற்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கிறவங்க வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குரூப் 4 ரிசல்ட்டை இந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த குரூப் 4க்கு ட்ரை பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இதற்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நன்றி.